பாப்பு கண்ணா கவனிங்க இந்த சுஸ்ருதி தெரசா எடுத்துக்காட்டு 1.16 என்ன கேட்டிருக்கிறாங்க சமச்சீர் வித்தியாசம் இல்லையா ஏ மற்றும் பி கணத்தினுடைய சமச்சீர் வித்தியாசம் ஏ டெல்டா பி சரியா எதன் மூலம் கேட்கிறாங்க வெண்படம் மூலம் வரைய அப்ப மொதல் ஏ டெல்டா பின்னு என்னடிக்கணே ஏ பியினுடைய சமச்சீர் வித்தியாசம் என்னது ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு பி வித்தியாசம் ஏ அப்ப மொதல் கவனிங்க இந்த இடத்துல ஏகணம் சரியா அடுத்தது என்னது பீகணம் முத நான் இதுல வரையறதுனால முதல் வட்டங்களை வரைஞ்சிருக்கேன் சரியா இல்ல அப்படின்னா முதல் ஏ வித்தியாசம் பி போட்டு பி வித்தியாசம் போட்டுட்டு அப்புறம்தான் பண்ணியிருக்கேன் நமக்கு வட்டம் வேணும்ன்றதுனால முதல் வட்டம் சரியா இப்ப நல்லா கவனிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இது என்னது ஏ கணம் இது என்னது பி கணம் இப்ப ஏ வித்தியாசம் பி புரியுதுங்களா இது ஏ கணம் இது பி கணம் இது ஏ கணம் இது பி கணம் நல்லா கவனிக்கணும் சரியா நம்ம என்ன சொன்னோம் ஏ வித்தியாசம் பினா எக்ஸ் ஆனது புரியுதுங்களா முத ஏ வித்தியாசம் பி கேளுங்களா ஏ வித்தியாசம் பினா எப்படி இருக்கணும் எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு ஏயினுடைய உறுப்பு மற்றும் எக்ஸ் ஆனது பியினுடைய உறுப்பு அல்ல இதே பி வித்தியாசம் ஏனா எப்படி சொல்லணும் இதுலயே ஒய்ன்னு வச்சுக்கலாம் ஒய் அதன்படி ஒய் ஆனது எதனுடைய உறுப்பு பியினுடைய உறுப்பு மற்றும் ஒய்யானது ஏயினுடைய உறுப்பு அல்ல சரியாடி கண்ண அதனால என்ன அர்த்தம் இது ஏ மட்டும் சரியா என்னதா கண்ணா இது ஏ மட்டும் அப்ப ஏக்கு மட்டும் வர்றத நம்ம லைன் போட்டு காட்டிடலாம் சரியா எந்த பகுதி பாருங்க இந்த வட்டத்தை தொட்டுட்டு அப்படியே நிக்கிதா ரைட்டா ரைட்லயா இந்த பியோட வட்டத்தினுடைய அந்த இதை தொட்டு நிக்கிதா இல்லையா இதுதான் என்னது ஏ வித்தியாசம் பி இது என்னடி கண்ணு ஏ வித்தியாசம் பி அடுத்தது என்ன வேணும் பி வித்தியாசம் ஏ இது என்னது ஏக்கு மட்டும் இங்க பாருங்க இந்த வளைவு ஏக்கு மட்டும் அதே மாதிரிதான் அப்ப எது பி வித்தியாசம் ஏனா பிக்கு மட்டும் சரிங்களா இது பிக்கு மட்டும் அப்ப இதுல மட்டும் நம்ம ஷேட் அடிச்சா போதும் இதுல மட்டும் நம்ம என்ன பண்ணி காட்டினா போதும் மண்ணை மிட்டு காட்டினா சரியாடி கண்ணு இதுதான் என்னது பி வித்தியாசம் ஏன்னா பிக்கு மட்டும் இதுதான் பீகணம் வெண்படம் போது நீங்க மாத்தாதீங்க பேரை புரியுதுங்களா இது ஏ வித்தியாசம் பி இது பி வித்தியாசம் ஏ இப்ப இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும் சேர்த்தணும் ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு பி வித்தியாசம் ஏ அதுதான் என்னது ஏக்கும் ஏ கணம் ஏ கணம் பியினுடைய சமச்சீர் வித்தியாசம் அப்ப எது எது வரும் ஒரு நிமிஷம் ரைட்டுங்களா
சிலருக்கு டவுட் அனைத்து கணம் போடணுமா தேவையில்லை. ஏன்னா நிரப்பு கணம்னு வரும்பொழுது தான் நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், அனைத்து கணம் இருக்கணும். இதுக்கு அனைத்து கணம் தேவையில்லை. புக்ல கட்டம் போட்டிருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க அதை கேக்குறீங்க, தேவையில்லடி கண்ணு, இப்படி இருந்தாலே போதும் ரைட்டுங்களா. ரெண்டையும் என்ன பண்ணணும், ஏ வித்தியாசம் பியையும் பி வித்தியாசம் ஏவையும் என்ன பண்ணணும், சேர்க்கிறோம் ரைட்டா. சரியா சரியில்லையா, கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கணும். மிஸ்ஸிங் கம்ப்யூட்டர்ல போடுறதுனால கொஞ்சம் சிலதெல்லாம் ரைட்டா. இப்ப பாருங்க கரெக்டா இருக்கா இல்லையான்னு ரைட்டா. எதை தவிர, இந்த ஏ வெட்டு பியை தவிர மற்ற பகுதியில் வந்திருக்கு. ஏன்னா இது ஏ வித்தியாசம் பி, இது பி வித்தியாசம் ஏ, அப்ப இது ரெண்டையும் சேர்க்கலாம். அதனால இது இது ஏ வித்தியாசம் பி, இது பி வித்தியாசம் ஏ, இப்ப இது ரெண்டையும் சேர்க்கும் போது இந்த படம் வருது. இல்ல மிஸ், நான் அப்படி தனித்தனியா போடுறதுக்குல ஒரே படத்திலேயே புரிஞ்சு போட்டுருவேன் அப்படின்னா இந்த படம் மட்டும் போதும். புரியுதுங்களா, இது மட்டும் போதும், இந்த படம் மட்டும் போதும். ஏன் குழந்தைங்களை இப்படி பிரிச்சு பிரிச்சு வரைய சொல்றேன்னா, சில நேரத்துல இந்த படம் தவறாகும் பொழுது ஒரு மதிப்பெண்ணாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் இது. ஆனா ஒன் மார்க் போட்டித் தேர்வுன்னு வரும்போது இதை பார்த்த உடனே சொல்ல தெரியணும் இது என்னன்னா, சமச்சீர் வித்தியாசம் ஏ மற்றும் பி கணத்தினுடைய சமச்சீர் வித்தியாசம் தெரியணும். சரியாடா கண்ணா.